நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஈஸியா ரோட்ல இருக்கிற கைலாஷ் மண்டபத்துக்கு வந்திருக்கோம். பாட்ரி பார்க்க போறோம், வெஜிடேரியன் பார்க்க போறோம். வெஜிடேரியன் மெனுல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு நான் பார்க்க போறேன், சாப்பிட போறேன், என்ஜாய் பண்ண போறேன். இங்க இருக்கிறவங்க சாப்பிட ரிவ்யூ கேட்க போறேன், வாங்க என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா மக்களே, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சாப்பிட்றதுக்காக பிளேட் எடுத்துட்டேன். நீங்க யோசிக்கலாம், இப்பதான் இவங்க நான் வெஜிடேரியன் செம்ம கட்டு கட்டிட்டு வயிறு ஃபுல்லுன்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்தது எதுக்காக, நியூ ஜேகே கேட்டரர்ஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்கறதுக்காக வந்துட்டேன். நான் வந்துட்டு வெஜிடேரியன் மிஸ் பண்ண முடியுமா? எல்லாரும் ரிவ்யூ கேட்டேன். ரிவ்யூ கேட்டு முடிச்சோடனே எனக்கு பசி வந்துச்சு. சரி, எல்லா ஐட்டம்ஸும் நம்மளும் டேஸ்ட் பார்த்த மாதிரியும் இருக்கும், மிஸ் பண்ணாம போன மாதிரியும் இருக்கும்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போறேன், வந்து பாருங்க. அந்த ஷேப்பே வேற மாதிரி இருந்ததுங்க. பொட்டேட்டோ வெச்சு செஞ்சிருந்தாங்க. டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிடும் போது செம்ம கிரன்ச்சியா செம்ம டேஸ்டா இருந்தது. ஆனியன் பொகடாவும் இருந்தது, அதுவும் வேற லெவல்ல இருந்ததுங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா வெஜ் ஸ்பிரிங் ரோல் இருந்தது. நம்ம நான் வெஜிடேரியன்ல பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஈவனா பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்ல வந்து வெஜ் ஸ்பிரிங் ரோல் வச்சுருந்தாங்க. வேற லெவலுங்க. மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. உள்ள அந்த மசாலா ஆனியன் எல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருந்ததுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி பொரோட்டாங்க. சில்லி பொரோட்டா செம்ம டேஸ்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்பைசி, அந்த மசாலா எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பாஸ்தா. நல்லா க்ரீமியா, அப்படி செம்ம டேஸ்டா எம்மியா இருந்ததுங்க. அடுத்தது வந்து ருமாலி ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலா. இந்த ரெண்டு காம்பினேஷனும் செம்மையா இருந்தது. அப்படியே அவ்வளோ சாஃப்டியா, அந்த ருமாலி ரொட்டியும் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் அவ்வளோ சாஃப்டியா ஜூஸியா சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இட்லிங்க. நம்ம நியூ ஜேகே கேட்டரர்ஸோட அன்பை மறுபடியும் நம்ம தெரிவிக்கிறாங்க. முந்திரி ஸ்டஃப்டு ஹார்ட் இட்லி. இந்த ஹார்ட் இட்லி பார்த்தீங்கன்னா நாலு வகையான சைட் டிஷ் கொடுக்குறாங்க. ஒன்று வாழைக்காய் மீன் குழம்பு, ஒரு ரெண்டு வகையான சட்னி, ஒரு சாம்பார் வைக்கிறாங்க. ரெண்டு வகையான சட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார சட்னி ஒன்று, ஒரு புதினா சட்னி ஒன்று வைக்கிறாங்க. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சட்டிநாடு சிக்கன் குழம்பு வைக்கிறாங்க. ரெண்டு நான்வெஜ்ஜாக வெஜ்ஜான்னு பார்க்கும்போது ரெண்டு ஈக்குவலாக போயிட்டுருக்குங்க. ஈக்குவலான டேஸ்ட்டுங்க ரெண்டுத்துலேயுமே. அடுத்து நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்றாங்க. மூணு வகையான தோசை போட்டாங்க. ஒன்று மசால் தோசை, ஒன்று பூண்டு தோசை, ஒரு பொடி தோசை போட்டிருந்தாங்க. ஆனால் நான் பொடி தோசை தான் செலக்ட் பண்ணி நான் வந்து புதினா சட்னியோட டேஸ்ட் பார்த்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அடுத்து என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம். இடியாப்பத்துக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா செம்ம டேஸ்டாக எம்மியாக இருந்தது. ருமாலி ரொட்டிக்கும் இடியாப்பத்துக்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ரொம்ப அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா ரைஸ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறாங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டாக இருந்தது வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா பன்னீர் மஞ்சூரியன் வச்சாங்க. ரெண்டும் சேர்த்துக்கு சாப்பிடும் போது செம்ம காம்பினேஷனாக இருந்தது. வேறு டேஸ்ட்டுங்க, செம்ம ஜூஸியாக இந்த ஃப்ரைட் ரைஸில் இருக்கிற வெஜிடபிள்ஸும் இந்த பன்னீரும் சேர்ந்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டுங்க. நான்வெஜ்ஜில் எப்படி இருந்ததோ அதை விட வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் பட்டர் கர்ட் ரைஸ் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போமோக்ரானட்டு கிரேப்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு பட்டர் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பிக்கிளோட செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வெஜிடேரியன் டின்னர் சாப்பிட்டு நல்லா நான் என்ஜாய் பண்ண, ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணாமல் எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்ட, ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸுங்க. கட் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆறு வகையான பழம் வச்சுருந்தாங்க. ஒன்று மெலான் வச்சுருந்தாங்க, ஆப்பிள் வச்சுருந்தாங்க, பப்பாயா இருந்தது, கோவா இருந்தது, மேங்கோ இருந்தது, ஒன்று வாட்டர் மெலன் இருந்தது. ஆறு வகையான பழம் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம். ஏ ஜா,
தக்காளின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ரெண்டு ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க, ஒன்று சாக்லேட் ஃப்ளேவர், ஒன்று வெனிலா ஃப்ளேவர். வெனிலா ஃப்ளேவர் தான் என்னோடய ஃபேவரெட், அதனால் நான் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். அதுக்கு டாப்பிங் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது, நான் அதை போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிடும் போது வேற லெவல் க்ரன்ச்சியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா பீடா செக்ஷனுங்க. பீடாவில் பார்த்திங்கன்னா நிறைய டாப்பிங் இருந்தது, அதையும் எனக்கு வச்சு ரோல் பண்ணி அழகாக கொடுத்தாங்க. ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் அதை வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த நாளில் இருந்த எல்லா மெனுவும் நான் ஒன்று ஒன்று ரசித்து ரசித்து ருசித்து சாப்பிட்டு சாமியை என்ஜாய் பண்ணி என்னுடைய மெனுவை முடிக்கிறேங்க. சாப்பிட்டீங்களா? ஆ, எஸ், சாப்பிட்டேன். எல்லாம் பிடிச்சிருந்ததா? ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருக்கு. என்ன சாப்பிட்டீங்க? என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் வெஜிடேரியன் யூஸ்வலி, இப்போ இங்கே வந்து நிறைய இதில் பண்ணியிருந்தாங்கல்ல, பேர் என்ன, சில்லி பரோட்டா, அது ரொம்ப நல்லா இருந்தது. கிறிஸ்பியாக நல்லா நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா இது நிறைய கிரேவி, நான் வித் அந்த கிரேவி ஒன்று வச்சுருந்தேன், பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருந்தது. இன்னொரு கிரேவி ஒன்று வச்சுருந்தாங்க, ரெட் கலரில், அது நேம் தெரியல எனக்கு, அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபுட்ஸ் வந்து டேஸ்டியாக இருந்தது, நல்லா இருந்தது சாப்பிட்றது, மைல்டாக இருந்தது. சிலது மைல்டாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது, சில ஸ்பைஸியாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்களா? சூப்பராக இருந்தது. ட்ரிங்க்ஸ் அந்த பஜ்ஜி சாப்பிட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க, இமீடியட்டாக அந்த இடமா க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸோ நைஸ். ரொம்ப தேங்க்யூ. வெல்கம் மேம், வெல்கம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு முகூர்த்த பை தராங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். மேலும் வந்து ஒரு லஞ்ச் வீடியோ இருக்குது, அதை பார்க்கணுன்னா நீங்கள் பார்ட் 4 வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தவறாமல் கிளிக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். சைனிங் ஆஃப், பாய் ஃப்ரம் திருவான் ஸ்டடி, பாய் பாய்.